வணக்கம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இந்தியன் தேட்டர் அண்ட் ட்ராமா பார்க்கலாம். ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரீக் இன்ஃப்ளூயன்ஸு தேட்டரில் இருந்திருக்கு. ஏன்னா கர்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் கேஸ் பெயிண்டிங்ஸ்லேயே வந்து அது என்ன இண்டிகேட் பண்ணதுன்னா, ஆல்ரெடி இந்தியன் சிஸ்டம்லேயே தேட்டர் ஃபார்ம் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத கே பெயிண்டிங்ஸ்லாம் இண்டிகேட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ட்ராமாவோட ரெஃபரன்ஸ் வந்து வேதாஸ்லேயும் உபனிஷாத்லேயும் இருந்திருக்கு அப்படின்ற சொல்கிறாங்க. இப்போ ஹரப்பன்ஸ் டைம் வந்து மேன் பிளேயிங் டவுன், அப்புறமா டைகர் எல்லாமே வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கிறதுனால இந்தியாவிலேயே இனிஷியலாகவே வந்து தேட்டர் ஃபார்ம் வந்து இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நாட்டிய சாஸ்திரா அந்த பாரதமணி எழுதியிருக்காருல, அதில் வந்து ட்ராமாக்காக நிறைய கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜஸில் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், பாடியோட டெக்கரேஷன் எப்படி இருக்கணும், ஸ்லீப்பிங் பண்ணக்கூடாது, அப்புறமா என்னென்ன எந்த மாதிரியெல்லாம் பண்ணணும், எந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. டெத்தெல்லாம் வந்து அதில் காட்டக்கூடாது, பிளட்டி பேட்டில்ஸ்லாம் வந்து காட்டக்கூடாது அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார். அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்லியஸ்ட் ட்ராமாட்டிஸ்ட் வந்து யாருன்னா பாஷா. அப்புறமா காளிதாசாவோட டைமில் தான் இந்த ட்ராமா வந்து கிளைமேக்ஸே ரீச் பண்ணியிருக்கோம். அவரோட அந்த சகுந்தலம் அந்த பிளேனில் தான் வந்து ட்ராமா வந்து கிளைமேக்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தேட்டர் ஃபார்ம்ஸ் இன் இந்தியான்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நார்த்தன் இந்தியாவில் பந்த் பத்தாரி இது காஷ்மீரில் உள்ளது, ஃபார்மிங் கம்யூனிட்டியில் இன்வால்வ் ஆகுறாங்க. இம்பார்ட்டன்ட் காம்பனண்டாட்டு லாஃபர்னா இருக்குது. எலமெண்ட் என்னென்னா, சாரி தீம் என்ன, எலமெண்ட் ஆஃப் செட்டர். அப்புறமா செகண்ட் இருக்கிறது வந்து ஸ்வாங், இது வந்து மிமிக்ரி தான் இதோட தீமாக இருக்குது. ஓப்பன் ஏர் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தேட்டர் இஸ் அன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரஷா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரெண்டு சப்ஸ்டைல் இருக்குது, ரோஹத்து அப்புறமா வந்து ஹத்ராஸ். ரோஹத் வந்து எந்த லாங்குவேஜ்னால் ஹரியன் லாங்குவேஜில், ஹத்ரா வந்து பிரஜ் பாஷா லாங்குவேஜில் பண்ணுறாங்க. இதில் வந்து மியூசிக் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா நவுத்தவங்கி இது உத்தரப்பிரதேஷில் உள்ளது. இதில் வந்து டோஹா அது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். டோஹானா ஒன்றும் இல்லை, வேர்சஸ் தான், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. லவுட் வாய்ஸில் ஹை பிச்சில் தான் இதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அனிமேட்டட் மூமெண்ட் இருக்குது, அக்பர் வந்து இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குன்னா, லைலா மஜ்னு அவங்களோட ரொமான்டிக் டாக்லாம் இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்டில் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 1920 அலகாபாத்தில் இதை பேன் பண்ணிட்டாங்க. ஆன்டி பிரிட்டிஷ் எலமெண்ட் இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால பேன் பண்ணிட்டாங்க. அப்புறமா எக்ஸ்போனன்ட்னு பார்க்கும்போது குலாப் பாய், இவங்க வந்து ஒரு விமன் தான், இவங்க தான் இதில் இதோட எக்ஸ்போனண்ட்டாக இருந்திருக்காங்க. ராஸ்லீலா இது காசியில் உள்ளது. இதை வந்து ப்ரொமோட் பண்ணது யாருன்னா, கௌஸ்வாமி துளசிதாஸ் இவர் தான். இது காசியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நவராத்திரி டைம்ஸ் வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறமா மாக், இது வந்து மத்திய பிரதேஷில் உள்ளது, மேல் டாமினேட்டட் தேட்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. டைலாக் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஹோலி ஃபெஸ்டிவல் டைம் தான் இதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மைத்தலாஜிக்கல் ஸ்டோரிஸு, சோஷியல் லைஃப், ரொமான்டிக் டாக்ஸ் தான் இதோட தீமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மியூசிக்கை வந்து மியூசிக் இந்த ஃபார்ம் ஆஃப் சாங், இதான் வந்து இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்டாக இருக்குது அப்படின்ற. அப்புறமா ஹரியாலா இது ஹிமாச்சல் பிரதேஷில், இது வந்து சீரியஸ் க்வெஸ்டின் ஆஃப் லைஃப் அண்டு டெத்தை பற்றின தீமில் தான் இது பண்ணுறாங்க. அப்புறமா ஈஸ்டர்ன் இந்தியாவில் பார்க்கும்போது பாவ்னா, இது வந்து அஸ்ஸாமில் உள்ளது. இதோட தீம் என்னென்னா, ப்ரெசன்டேஷன் ஆஃப் அங்கிதா நாட்னா ஒன்றும் இல்லை, கல்ச்சுரல் ஃபார்ம் ஆஃப் டான்ஸ், அதுதான் அதோட ப்ரெசன்டேஷன் தான். அப்புறமா இது வந்து சான்ஸ்கிரிட்லேயும் இருக்குது, லேட்டராக வந்து அஸ்ஸாமிஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இதில் ஒருத்தர் இருக்கார், இவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுறாரு. அவரை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுத்ரதார் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா தான் ட்ராமா வந்து தொடங்குது. அப்புறமா ஜத்ரா, இது பெங்காலில் உள்ளது. சைத்தன்யா மகாபிரபுவோட இன்ஃப்ளூயன்ஸில் இது வந்தது தான். தீம் என்னென்னா கிருஷ்ணாவோட லைஃபு, எ மூவிங் தேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்டோபர் டு ஜூனில் இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மியூசிக் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணது, லேட்டராக வந்து டைலாக் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா பிதேசியா, இது பீகாரில் உள்ளது. இதோட ஃபவுண்டர் யாருன்னா பிகாரி தாக்கூர். ஃபீமேல் ரோல், மேல் வந்து ஃபீமேல் ரோலை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பிரஹ்லாத் நட்டாக், இது ஒடிஷாவில் உள்ளது. மோர் தென் 20 கேரக்டர்ஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. 3 to 7 days இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக 3 to 7 days நடக்குது. இதோட தீம் என்னென்னா பிரஹ்லாத் ஸ்டோரி தான் இதோட தீமாக இருக்குது. அப்புறமா தேட்டர் ஃபார்ம்ஸ் இன் சவுத் அண்ட் வெஸ்ட் இந்தியான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து புராகதா, இது வந்து
அருணாச்சல் பிரதேஷில் உள்ளது இதுக்கு என்ன சாரி ஆந்திர பிரதேஷில் உள்ளது இதுக்கு என்ன நேம்னா ஜர்கம் கதா அப்படின்னு நேம் வேறு நேம் இருக்குது. தீம் வந்து என்னென்னா சைவா ஃபிலோசஃபி. அப்புறமா செகண்டு முடியெட்டு இது கேரளாவில் உள்ளது காளி டெம்பிளில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது காளியோட ட்ரம்ப்பை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான். அதுக்கப்புறம் இதில் வந்து ட்ராயிங் ஆன் ஃப்ளோர் இன்வால்வ் ஆகிருக்கு. மாஸ்க் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரம் பிளேயிங்லாம் இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் கெஸ்டர் வந்து டோட்டலாக இதில் இல்லை. இதில் வந்து ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. இவங்க தான் இந்த முடியெட்டி தேட்டரில் வந்து இன்வால்வாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த முடியெட்டி சாவு கல்பஹியா இதெல்லாமே வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டியில் 2011 ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆனுவல் லிஸ்ட்டு. பெர்ஃபார்மிங் ஆர்ட்லாம் வல்னரபிளாக இருக்கிறத இதில் ஆட் பண்ணி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான். அதுக்கப்புறமா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டும் இருக்குது. இது வந்து மானுமெண்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் சைட்டுக்காக உள்ளது. இது மூலமாகிட்டு இன்டர்நேஷ்னல் நம்மளுக்கு கோஆப்ரேஷன் கிடைக்கும். அப்புறமா ஃபினான்ஸ் மூலமாக சப்போர்ட் பண்ணுவாங்க, ஸ்டடீஸ் கொடுப்பாங்க, ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த ஆர்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறமா தெய்யம் இது கேரளாவில் உள்ளது. லோக்கல் காட் அண்ட் காடஸ் அவங்களுக்காக அந்த வில்லேஜில் வந்து பண்ணுறது தான். இதில் வந்து ஹெட் கியர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. 5 feet ஹைட்டுக்கு அது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து காட் தியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாமரான காஸ்ட்யூம்ஸ் மேக்கப்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா குடியாட்டம் இது கேரளாவில் உள்ளது. தீம் என்னென்னா டெம்பிள் தியேட்டர் தான். சான்ஸ்கிரிட் ட்ரெடிஷனில் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கதகளி வந்து குடியாட்டம்லேருந்து ஒரிஜினேட் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா தெருக்கூத்து தமிழ்நாடு ஸ்ட்ரீட் தியேட்டர் ஃபார்ம் ஓப்பன் பிளேஸில் பண்ணுறது தான். தீம் வந்து ராமாயணம் மகாபாரதம். இது வந்து 18 நடக்குது. ஃபீமேல் ரோல் வந்து மேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸகானா இது கர்நாடகா. ஓப்பன் ஏர்லாம் பண்ணுறது தான். தீம் வந்து அதே போல் ராமாயணம் மகாபாரதம் தசாவதார் தீம். அப்புறமா வந்து தமசா இது வந்து மகாராஷ்டிராவில் உள்ளது. இதில் லாவானி டான்ஸ் மகாராஷ்டிராவில் உள்ள டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. வெரி ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குது. தியேட்டர் வந்து சிம்பிளாக இருக்குது அப்படின்னு ரொம்ப மேக்கப்பு காஸ்ட்யூம்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுட் ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தீம் பார்க்கும்போது சோஷியல் பொலிட்டிக்கல் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் பீப்புள் தான் தீமாக இருக்குது. ஹை பிச் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா பாவே இது குஜராத்தில் உள்ளது. இதோட தீம் என்னென்னா ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ். இது வந்து ஃபேஸ் ஆஃப் அண்ட் ஓல்டு மேன் தான் இதோட தீமாக இருக்குது அப்படின்னு. அப்புறமா தசாவதார் இது கொங்கன் கோவா ரீஜனில் உள்ளது. தீம் என்னென்னா 10 incarnation ஆஃப் விஷ்ணுவோட அவதாரங்களை சொல்கிறது தான். அப்புறமா உடன் மாஸ்க் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா சத்ரா இதுவும் கோவா ரீஜியனில் தான் பர்டிகுலர் டைட்டிக்காக பர்டிகுலர் டெம்பிளில் வந்து பண்ணுறது தான். அப்புறம் மாடர்ன் தியேட்டர் இன் இந்தியான்னு பார்க்கும்போது பெர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதில் இருந்திருக்கு. 1857 ரிவால்ட்டுக்கு அப்புறமா இந்த 3 play வந்திருக்கும். இந்த மூணு பிளே மூலமாக தான் மறுபடியும் தியேட்டர் வந்து ரிவைவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் இம்பார்ட்டண்டான நீல் தர்பன் அதுதான் இம்பார்ட்டண்டான பிளே. அப்புறமா 20th century பார்க்கும்போது பீப்புள் தியேட்டர் அசோசியேஷன்னு 1942 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா 1944 பிருத்வி தியேட்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். 1959 நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா வந்து சங்கீத் நாடக அகாடமியோட ஒரு ஃபார்ம் ஆட்டு ஒரு பார்ட்டாட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த அட்டானமஸ் ஆகிட்டு 1975 அட்டானமஸ் ஆகிட்டு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நேம் கொடுத்துருக்காங்க. 1970 to 1980s தான் நியூ ட்ரெண்டு எமர்ஜ் ஆகி ஸ்ட்ரீட் ட்ராமா அப்படிங்கிறது மாதிரி வந்திருக்கு. இதோட தீம் என்னென்னா ரேடிக்கலாக இருக்குது, ப்ரொட்டஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு இதுலேயும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்தியன் சர்க்கஸ் பார்க்கலாம். 19th century தான் இதோட ஒரிஜினலாக இருக்குது, ஆனால் இண்டிஜினியஸாக இல்லை. இதோட பர்த் பிளேஸ்ன்னு பார்க்கும்போது கேரளா தான். சர்க்கஸ் வந்து ஒரு ட்ராவலிங் கம்பெனி ஆஃப் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது, சரக்கரா ஸ்கூல். இது வந்து விஷ்ணு பந்த் அவர் தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். எங்கன்னா கேரளாவில் பண்ணியிருப்பார். இந்த ஸ்கூலில் ஒருத்தர் இருக்கார், கிளாரி கன்னிக்கண்ணன். இவர் வந்து ட்ரெயினராகிட்டு இருக்கார் அப்படின்ட்டு. அதனால் லேட்டராக வந்து இந்த கிளாரி கன்னிக்கண்ணனை தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சர்க்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். தாமோ தோத்ரா இவர் வந்து ஃபேமஸ் அனிமல் ட்ரெயினர், சர்க்கஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் சர்க்கஸ் வந்து டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான் காரணம். ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இல்லை. அப்புறமா வந்து டெலிவிஷன் அந்த மாதிரி அல்டர்னேட்டிவான என்டர்டெயின்மெண்ட் வந்ததுனால இது வந்து டிக்ளைன் ஆச்சு அப்படின்ட்டு. சில்ட்ரனுக்காக மட்டும்தான் சர்க்கஸ் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து இறந்து போகிறாங்க, அதனால உண்மையான டேலண்ட் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு.
அனிமல்ஸை சர்க்கஸில் யூஸ் பண்ணுறத கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க, அதனால் அதனாலேயும் டிக்ளைன் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, சர்க்கஸ் வந்து ஒரு கரியராகவே ப்ரொமோட் பண்ணணும், ஃபினான்ஷியல் ஹெல்ப் கொடுக்கணும், அப்புறமா ஆல் இண்டியா சர்க்கஸ் அகாடமி வந்து கேரளாவில் வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இதோட சர்க்கஸ் முடிஞ்சது. இனி நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.